கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும் ஜூன் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கத்தில் சுமார் 394 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை மட்டுமல்லாமல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 394 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை பார்வையிட்டிருக்கிறார். அவர் தெரிவிக்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையமானது கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையம் என்ற பெயரில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கோயம்பேடு அதன் சுற்றுப்புறத்தில் போக்குவரத்து நெருக்கடிகளை குறைப்பதற்காக தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 394 கோடி ரூபாய் செலவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேருந்து நிலையமானது சுமார் 59.86 ஏக்கர் நிலப்பரப்பளவில் கட்டப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நகர் பேருந்துகளுக்காக சுமார் 28 ஏக்கர் பரப்பளவில் 26 புறநகர் பேருந்துகள் நிறுத்துவதற்கான 8 நடைமேடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. புறநகர் பேருந்துகளுக்கான 8 பணிமனைகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பேருந்து நிலையத்தில் மாநகர் பேருந்துகளுக்காக 7.4 ஏக்கர் பரப்பளவில் நடைமேடைகளுடன் மாநகர பேருந்துகள் வந்து செல்வதற்காக 100 நடைமேடைகளுடன் 60 பேருந்துகள் வந்து செல்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. நகர பேருந்துகளுக்காக அலுவலக கட்டிடம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள் அதாவது எஸ்கலேட்டர்கள் மற்றும் மாநகர பேருந்துகளுக்கான பணிமனைகள் போன்றவையும் உள்ளன. இதானது மத்திய அரசு ஏற்கனவே அளித்த பாஸ்போர்ட் மாடலில் இது வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது விமான நிலையம் துறைமுகம் போன்றவற்றின் மாடலில் இது வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பணிமனை போன்ற பராமரிப்பு செய்யும் இடங்களும் பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே உள்ளன. நிறைய விமான நிலையங்களிலும் இது போன்ற பராமரிப்பு செய்யும் வசதிகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடித்தளம், தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய வசதிகளுடன் வருகிறது. அதாவது 4 மாடி கட்டிடமாக இது இருக்கும். இதில் 2 அடித்தளமாகவும் 1 தரைத்தளமாகத்தையும் 1 முதல் மாடியையும் கொண்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேருந்து நிலையத்தின் அடித்தளத்தில் 2769 இருசக்கர வாகனங்கள், 324 நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இட வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தரைத்தளத்தில் 53 கடைகள், 3 உணவகங்கள், 2 துரித உணவகங்கள், சிகிச்சை மையம், மருந்தகம், பாதுகாப்பு அறை, தாய்ப்பாலூட்டும் அறை, சீட்டு வழங்கும் இடம், ஏடிஎம் இயந்திரங்கள், காப்பாளர் அறை, கண்காணிப்பு கேமராக்கள் அறை போன்ற வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. பயணிகள் மின் தூக்கிகள் அதாவது லிஃப்ட் அல்லது எலிவேட்டர்கள், சர்வீஸ் லிஃப்ட்கள், நகரும் படிக்கட்டுகள் அதாவது எஸ்கலேட்டர்கள் நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காலத்தில் 46 கடைகள், 1 உணவகம், பணியாளர் ஓய்வறைகள், பெண் பயணிகளுக்கான தனி ஓய்வறைகள் மற்றும் கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடும்பத்துடன் வருபவர்களுக்கு 1 ஓய்வறை அமைத்தாலும் நன்றாக இருக்கும். 144 பணியில்லா பேருந்துகள் நிறுத்த மற்றும் கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்புவதற்கு 2 எரிபொருள் நிரப்பு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கால்வாய், மழைநீர் சேகரிப்பு தொட்டி, கழிவு நீரேற்று நிலையம், சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், மின் நிலையம், டீசல் ஜெனரேட்டர் போன்ற வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. திட்டத்திற்காக அனைத்து சாலைகளிலும் தெரு விளக்குகள் மற்றும் உயர் கோபுர மின் விளக்குகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
உள்தரையுடன் கூடிய பசுமை பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் 95% பணிகள் முடிவடைந்திருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உள்தரையுடன் கூடிய பசுமை பூங்கா அமைக்கப்பட்டிருப்பது நல்லது. இது பேருந்து நிலையங்களை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ஏற்கனவே சேலம், மதுரை போன்ற சேலம் போன்ற இடங்களில் பஸ் போர்ட் வரும் என்று அறிவித்திருந்தார்கள். இது கிட்டத்தட்ட பஸ் போர்ட் போன்றே அமைந்திருக்கிறது. பேருந்துகள் பராமரிப்பு, பேருந்துகளை இயக்காத நேரங்களில் நிறுத்தி வைப்பது மற்றும் சிறந்த மற்றும் ஏராளமான கடைகள், பயணிகள் ஓய்வறை போன்றவற்றை கொண்டு கிட்டத்தட்ட இது ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களை ஒத்ததாக இருக்கப் போகிறது என்பது தெரிகிறது. இதே போன்ற பேருந்து நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதற்கும் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு முழுவதற்குமே பேருந்து நிலையங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிறிய நகரங்களில் 5 கோடியிலிருந்து பெரிய நகரங்களில் 100 கோடிகள் வரை பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதுவும் ஒரு நல்ல திட்டம்தான். இதன் மூலம் ஏராளமானவருக்கு வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு பொது போக்குவரத்தில், அதாவது பேருந்து போக்குவரத்தில் சிறந்து விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு உள்ள நாடுகளுடன் ஒப்பிடும் போதும் தமிழ்நாடு பேருந்து போக்குவரத்தில் சிறந்து விளங்குகிறது. அங்கே ஏசி பேருந்துகள் சேவைகள் வழங்கப்பட்டாலும் தமிழ்நாடு அளவுக்கு அதிகமாக இல்லை. அந்த நாட்டு மக்கள் கார்களை அதிக அளவில் பயன்படுத்துவது கூட காரணமாக இருக்கலாம். இந்த நிலையில் பேருந்து போக்குவரத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதால் தற்போது பேருந்து நிலையங்கள் சிறப்பாக கட்டப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசானது அதிக அளவில் பேருந்துகளையும் ஏசி பேருந்துகளையும் இயக்கி இன்னும் நல்ல சேவையை வழங்க வேண்டும்.